மகள்ற கணவர் என்ன செய்யறாரு? இறந்து போயிட்டாரு. என்னண்டு இருந்தவர்? மேல கெவில் அடிச்சு சும்மா யுத்த காலத்துல வீட்டை வாராக இருக்க கெவில் மேல அடிச்சு இறந்துட்டாரு. இது ஒரு சிவனாலயம் இருந்ததுக்கான அடையாளமாக இங்கு பாவிக்கப்பட்ட, அதாவது சோழர்களால் பாவிக்கப்பட்ட நாணயங்கள் இந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்றாங்க. வணக்கம். எமது நெடுந்தீவு பயணத்தினுடைய மூன்றாவதும் இறுதியுமான வீடியோ இது. கடந்த இரண்டு வீடியோக்கள்லையும் இந்த அழகான தீவினுடைய அழகு, வரலாறு, மக்களுடைய வாழ்க்கை முறை, பாரம்பரியமான பல விஷயங்களை பகிர்ந்திருந்தோம். பார்க்காத நண்பர்கள் கடந்த எங்களுடைய இரண்டு வீடியோக்களையும் பாருங்க. நெடுந்தீவினுடைய பல விஷயங்களை நீங்க அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அல்லது இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் இருக்கு, கண்டிப்பா பாருங்க. இந்த பயணம் நாங்கள் ஒரே நாளில் தான் போயிட்டு வந்தோம். அது எப்படி போய் வந்தோம், எந்தெந்த நேரங்களில் இந்த படகு சேவைகள் இருக்கிறது, இந்த மாதிரியான பல விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கடை உண்டு, கடையுண்டுக்குள்ளே போகிறோம். என்ன சாமான் இருக்கு பாபம் காட்டுங்க. என்ன சாமான் காட்டுங்க, நாங்கள் வந்து காக்கணும். சங்கு எவ்வளோ ஐயா? அது சங்கு உடையப்பா, முள்ளு முள்ளு ஏதாவது செய்த மாதிரி இருக்குது. இங்க பாருங்க, கடல்ல வந்த சங்கு கூட உள்ளியா இருக்கு. தொடச்சிங்களா இல்ல அப்படியே கிளியர் பண்ணி வச்சிருக்காங்க? எவ்வளவு ஒரு சங்கு தருவீங்க? இந்த ஐயாவுடைய கடைக்குள்ள எங்களுக்கு தேவையானது தண்ணீர் மாத்திரம்தான். இருந்தாலும் அவருக்கு ஏதாவது செய்யணும், ஏதாவது உதவி பண்ணலாமா அப்படின்ற தயக்கத்தோடு தான் இந்த கடைக்குள்ளே போனோம். கேட்கறதுக்கும் அதை அவர் ஏற்றுக்கொள்வாரா அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. இருந்தாலும் இந்த பொருட்களை வாங்குவதன் மூலமாக அவருக்கு ஏதாவது செய்யலாமா அப்படின்ற ஒரு முயற்சியில் முடிந்தளவு இதில் இருந்த பொருட்களை நாங்கள் வாங்கி கொண்டோம். ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குது? கூல் இருக்கா? என்ன வச்சுருக்கீங்க கூட? ஓகே, தண்ணி போட்டு தண்ணி போட்டு கூலா தண்ணி பாக்குறது அரிதா இருக்கு. இன்னொரு போட்டு தாங்க. வைக்கலாம், பரவாயில்ல, நீங்க இருக்கிறது தாங்க. தண்ணி இங்க கூழ் தண்ணி வாங்குவாங்களா? ஐஸ்வர் வச்சு தண்ணி வாங்குவாங்களா? யாழ்ப்பாணத்துலாம் எல்லா சாமான் கொண்டு வரீங்க, நீங்களே கொண்டு வரீங்களா? கொண்டு தருவாங்களா? அந்த எடுக்க போகணும் தானே? ஆனால் இதெல்லாம் அங்கேருந்து எடுத்து வந்து இங்கே விற்கிற செலவெல்லாம் உங்களுக்கு கட்டுதா? நாங்கள் தான் எடுத்து, நாங்கள் அஞ்சு ரூபா பத்து ரூபா யாழ்ப்பாணம் தான் எடுப்போம். ஓ, எடுக்கணும், நீங்களே போவீங்களா? டிரான்ஸ்போர்ட் கூலி இருக்கு. இப்போ டிரான்ஸ்போர்ட் கூலி இருக்கு. ஓ, இப்போ எவ்வளோ விற்பீங்க இந்த போட்டில்? இது 80 ரூபாய்க்கு விற்போம். 80. அப்போ பொதுவாக இந்த போட்டிலோட விலை வந்து 50 ரூபாயா? 80 ரூபாய்க்கு விற்பீங்க. ஓகே ஓகே, அதனால் குறைய தான் விற்கிறீங்க. இன்னும் நீங்கள் அங்கேருந்து கொண்டு வரதை பார்த்தா இதோட கூடயே விற்கணும். ஏன்னா உங்களுக்கு இதில் அவ்வளோ பெரிய லாபம் இல்லை, நீங்கள் விற்கிறதால. அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்க, அதையும் தாங்க, அதையும் தாங்க, அதையும் தாங்க. கப்பும் இருக்குதாங்க. 150 ரூபா அடிச்சுக்கிறாங்க. ஆ, ஓகே ஓகே, அது பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை, விலை பிரச்சனை இல்லை, விலை பிரச்சனை. நீங்கள் தாங்க, வேறு எதுவும் இருக்குது? அதை மூடி விடுங்க. ஆ, கோக் இருக்குது, வேணுமா கோக்? நெக்டோ இருக்குது, நெக்டோ நல்லா இருக்கும். தேவையான அந்த பிஸ்கெட், இந்த ஒடியல், தண்ணி ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணி, இந்த மாதிரி தான் வச்சுருக்காரு ஐயா. தேங்காவா அது? தேங்காய் அந்த ஆறாயிரம் ஒடியல் நாங்கள் சாப்பிட்டு பார்த்து நாங்களோ? இல்லை இல்லை, பரவாயில்ல, நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் வெயிலில் சுற்றி கழிச்சதுக்கு நான் நினைக்கவே இல்லை கூல் தண்ணி கிடைக்க வேண்டும், ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணி கிடைக்க வேண்டும். கூலண்டா அப்பா, பல்லெல்லாம் கூசுற அளவு கூலாக இருக்கு. கடையை இப்போ கடையில் யாவரம் இல்லை, சனி ஞாயிறுலாம் யாவரம் வரும் வருமா, மற்ற நாங்களில் யாவரம் இல்லை இல்லைண்ணா. இங்கே சாமான் வாங்குறதுக்குன்னு சொல்லி இதுக்குள்ளே எத்தனை வீடுகள் இருக்குது உங்களோட கடைக்கு வர்றதுக்கு மாதிரி? இப்போ இந்த 4ஆம் வட்டாரத்தில் வீடு தம்பி குறைவு குறைவு. ஆ, அதனால கடைக்கு வாரம் வியாபாரம் போகிறது குறைவு. இங்கே உள்ள ஆட்கள் எல்லாம் அங்கால வெளியால் மாறி மாறி போயிட்டுனா. மகள்ற கணவர் என்ன செய்கிறாரு? அவர் பெரிய கடை வச்சுருந்தார் கிள்ளுஞ்சில சந்தைகளில், அது இந்த 2009 இறந்து போயிட்டார். என்னண்டு இருந்தவர்? மேலே கெவில் அடித்து சும்மா யுத்த காலத்தில் வீட்டை வாராக இருக்க கெவில் மேலே அடித்து
சரி, சந்தோஷம் காய்ச்சது. இன்னொரு தரம் இன்னொரு பயணம் பரவாயில்ல, கண்டிப்பா வந்து மீட் பண்றோம். இந்த இடத்துல வந்து ஒரு சிவனாலயம் இருந்ததாக சொல்லப்படுது, நம்பப்படுது. ஒல்லாந்தர் காலத்துக்கு முன்பே இந்த சிவனாலயம் இருந்ததாக சொல்லப்படுது. இது ஒரு சிவனாலயம் இருந்ததுக்கான அடையாளமாக இங்கு பாவிக்கப்பட்ட, அதாவது சோழர்களால் பாவிக்கப்பட்ட நாணயங்கள் இந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 10-11 நூற்றாண்டு கால பகுதியில் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடமும் ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க இடமாக நெடுந்தீவில் இருக்குது. நெடுந்தீவில் இது ஒரு முக்கியமான இடம். நீங்கள் கடந்த 2 வீடியோக்குள்ளேயும் கேட்ட கேள்விக்கு ஒரு பதிலாக இது இருக்கும். மின்சாரம் எப்படி கிடைக்கிது அப்படின்ட்டு, இந்த இடத்துல தான் மின் உற்பத்தி ஆகிறது. இது ஒரு அனல் மின் உற்பத்தி நிலையம். இந்த இடத்துல இருந்துதான் நெடுந்தீவுக்கான அத்தனை வீடுகளுக்கும் மின்சாரம் வழங்கப்படுகிறது. இங்கே வந்து இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்குள்ளே போக முடியாது, அபாயம் அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தது. அது போட் வந்து அவ்வளோ கிளியரில். இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். இதில் இருந்து இந்த மின் பிரபாக்கிலிருந்து தான் இந்த ஏரியாவுக்கு மின்சாரம் வந்து முழுமையாக வழங்கப்படுறதா சொல்லியிருந்தாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே 24 மணித்தியாலமும் மின்சாரம் வழங்கப்படுகிறது. அதில் எந்த தடையும் இல்லை. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் எரிபொருட்கள் இருக்கிறது. அந்த பக்கமாக இன்னமொரு, அதாவது என்ஜின் இருக்கிறது. அதாவது ஏதாவது என்ஜின் வந்து பழுதானா இந்த என்ஜின் மூலமாக மீண்டும் மின் உற்பத்தியை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதற்கு பின்னாலேயும் இன்னும் ஒரு என்ஜின் இருக்கிறது. அதாவது 3 மின் பிரபாக்கிகள் இதுக்குள்ளே இருக்குது. தொடர்ச்சியாக மின் தடை இல்லாமலேயே 24 மணித்தியாலவும் மின்சாரம் வழங்கக்கூடியதாக இந்த மின் பிரபாக்கிகள் இங்கே இயங்கி வருது. நெடுந்தீவு மேற்கு பகுதி, விவசாய நடவடிக்கை இங்கே இருக்குது பாருங்கள். நெல் பயிர் செஞ்சுருக்காங்க, நல்லாவே விளைஞ்சிருக்கு. நான் நிறைய இடங்களில் பார்க்கலை. இங்கே வந்து எல்லாருமே பச்சை பசையில்தான் இருக்குது, ஆனால் வயல் நிலங்களை காணலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், நல்லாவே விளைஞ்சிருக்கு. தம்பி, இங்கே வந்து நெல் பொதுவாக விளைவிப்பாங்களா இல்லை குறிப்பிட்ட இடம்லாம் இருக்குமா? குறிப்பிட்டதில்லை. என்ன காரணம் அது? விளையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த இடத்த விளையுது எல்லாம் நெல்லை வந்து இங்க கையால வெட்டி தான் இது பண்ணுவாங்க. அதுல வெட்டுறாங்க, அதான் கைய காட்டணும். இந்த முறைதான் நானே பார்த்திருக்கேன். இந்த நெடுந்தீவுக்குள்ள நெல் விளையும்ன்றது இந்த முறைதான். அதோடு மட்டும் இல்லாமல் காய்கறிகள் விளைகின்ற நிலம் அல்லது காய்கறி செய்கைகள் எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கும்போது கூட கண்ணு கட்டின தூரத்தில் அல்லது என்னுடைய கண்ணுக்கு எங்கேயுமே தெரியல. இங்கே பிரதானமான விஷயமே வந்து ஆடு வளர்ப்பு, மிருகங்கள், கால்நடைகள் வளர்க்கின்ற விஷயங்கள் வந்து அதிகமாகவே பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதோட மீன்பிடி கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. இந்த தீவை நாங்கள் சுற்றி வரும்போது அவதானித்த இன்னொரு விஷயம், 4 பக்கமும் பாதுகாப்பு படை, அதாவது கடற்படையினுடைய பாதுகாப்பு அரண்கள் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. மழை வந்துட்டு நாங்கள் போகிறதுக்கான கப்பல் ரெடி ஆகிடுது. 3 மணிக்கு சரியாக எடுப்பாங்கன்னு சொன்னாங்க. சரியாக 3 மணிக்கே எடுக்கிறாங்கப்பா. கொஞ்சம் நேரம் டைம் தர மாட்டீங்களா? மழையில் நினைஞ்சா போக வேண்டி வரும் போல இருக்கு. ஏறுறதான் கொஞ்சம் கஷ்டம். அப்படி ஆடி ஆடி தான் ஏறணும். இந்த பட்டி எப்படிங்கண்ணா? பேரடா என்ன ஆடுது பரவாயில்லையா? அப்படிதானா? 3 மணிக்கு கப்பல் வலிக்கணும்னு சொன்னாங்க. 3 மணிக்கே வந்துட்டு நாங்க இதை விட்டவனா நீந்தி தான் நாங்க அங்க போகணும். அந்த அளவுக்கு அடிச்சு பிரட்டி கொண்டு வந்திருக்கோம். முக்கியமா சொல்ல போனா இந்த இடம் வந்து ஒரு அழகான இடம். நீங்க சுத்தி பாக்குறதுக்கு நல்ல ஒரு இடம். ஒரு நாள்லயே நீங்க சுத்தி பாக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. கன நேரம் போகாது. ஈஸியா வந்து நீங்க பாத்துட்டு சுத்தி பாத்துட்டு போகக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இடம். முக்கியமாக சொல்ல போனால் காலையில் இந்த பயணம் ஆரம்பிக்கும். அங்கேருந்து, அதாவது குறிகாட்டுவான் என்ற இடத்துலேருந்து காலையில் 8 மணிக்கு ஆரம்பிக்கும்.
ஒரு மணந்தி ஆரத்துல நீங்க வந்து வந்துடலாம் இந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்க திரும்ப போவா இருந்தா 3 மணிக்கு இந்த படகு வந்து திரும்ப வெளிக்கிடும் குறிவாட்டுவானுக்கு. 4 மணிக்கு அங்கே போயிடும். 1 மணி பயணம். அது மட்டும் இல்லாம இங்கிருந்து காலையில 7 மணிக்கு குறிவாட்டுவானுக்கு வருது. அதாவது யாழ்ப்பாணம் போறவங்களா இருக்கலாம், வேலைக்கு போறவங்களா இருக்கலாம், அங்கே போறவங்க எல்லாருமே இதுல போகலாம். அதே மாதிரி மாலை 4:30 அங்கிருந்து குறிவாட்டுவாங்க இங்கே வருது. இப்படி தான் இந்த பயணம் போகுது. எனவே இந்த பயணத்தில் வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்த முடியும் அப்படி பயன்படுத்துங்க. ஆட்டமாக இருக்குது சரியா? நான் ஏன் தம்பி ஆட்டமாக இருக்குது அப்புறம் என்ன ஆட்டமாக இருக்குப்பா? வரப்புல எப்படி இருக்கலையே? வரப்புல எப்படி இருக்கலையே? என்னது காரணம் என்ன ஏன் ஆடும்போது காற்று கூடண்ணா? காற்று கூடனுடைய ஆடு தான் அப்பா. கவனம் தூக்கி வீசிடு, பயப்படுறதில்ல பார்க்கவே பயமா இருக்கு. பழமையா அப்படிதான் வரப்புல ஈஸியா இருந்து போகல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த சைட்ல இருக்காக்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். முட்டுதானே கீழே அந்த காத்து தள்ளுறதால? பயங்கரமா இருக்கு. வரும்போது டெய்லி அனுபவம். நீங்கள் எவ்வளோ நேரம் போய் வரீங்க? இல்லை நான் ஒரு மாதத்தில் ஒரு கரண்டர் பத்து வருவேன். அப்பா ஏப்பா கேளுங்கப்பா, பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. சரியான காத்தா இருக்கு. ஓ முட்டுதானே அப்பா, பயங்கர காத்தா இருக்கு. அதாவது இந்த கப்பல் வந்து அங்கேயும் இங்கேயும் ஆடுது, தரையில முட்டுது அப்படி. ஐயோ அங்கேயும் இங்கேயும் ஆடுது, பயமா இருக்கா பார்க்க? பயமா இருக்கு. கிளம்போது அடையப்பா கேங்கப்பா. ஓ இன்னும் எப்படி ஆடுது பண்ணியெல்லாம் தூக்கி வீசுது. பயப்படுறது இல்லையா? பயப்படுறது இல்லையா? வேகமா ஓ இங்க பாருங்க, இங்க பாருங்க எப்படி ஆடுது. அப்பா காத்தன்னா காத்து, அப்படி காத்து. நெடுந்தீவுக்கான பயணத்தை வந்து இத்தோடு நிறைவுக்குள்ளே கொண்டு வரோம். இனிதே நிறைவு செய்கிறோம். அடுத்தடுத்து 3 வீடியோக்களை நாங்கள் உங்களுக்கு தந்தோம். முடிந்தளவு நெடுந்தீவை வந்து நாங்கள் சுற்றி பார்த்துருக்கோம். அதோடு மட்டும் இல்லாமல் நெடுந்தீவுக்கு நீங்கள் வரதாக இருந்தால் ஒரு முக்கியமான பயணம் தான் இந்த படகு பயணம் அல்லது கப்பல் பயணம். அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, எப்படி வேணால் சொல்லலாம். அதிரடி பயணம். இப்போ வரும்போது வந்த அனுபவம் இருக்கு, அது வேற லெவல் அனுபவம். பார்க்கும்போது அப்படியே கண்ணை கட்டிடுது, அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் வித்தியாசமாகவும் இருந்துச்சு, சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஓகே, நாங்கள் வந்து இந்த வீடியோ இதோட முடிக்க போகிறோம். நெடுந்து வரவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி வரணும், எப்படி நீங்கள் வந்து ஒரு நாள்லேயே வந்து போகணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நின்று தங்கியிருந்து போகக்கூடிய மாதிரியும் பிளான் பண்ணிட்டு வரலாம். வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நிறைய பாரமாக இருக்குது, 2 பேக் இருக்குது, நிறைய பேர் வந்து போகிறாங்க. சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய். சொல்லுங்க இருங்க, இதில் வைப்போம். பாரமாக இருக்குது.